வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் சமையல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சேமிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம், சேவிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து போன மாதத்துலேருந்து நான் வந்து சேமிச்சுட்டு வரேன். எப்படி சேமிக்கிறேன்டா, வாரம் 200 ரூபா நான் எடுத்து எடுத்து வைக்கிறேன். வாரம் 200 ரூபா நான் வந்து சேமிக்கிறேன். எப்படின்டா, ஃபஸ்ட்டு வாரம் 200 ரூபா, ரெண்டாவது வாரம் 200 ரூபா, மூணாவது வாரம் 200 ரூபா, நாலாவது வாரம் 200 ரூபா நான் சேமிச்சுட்டு வரேன். இப்போ பிப்ரவரி மாதத்துக்கு, போன மாதம் பிப்ரவரி மாதத்துக்கு நான் 800 ரூபா சேமிச்சுக்கிறேன். இது அண்ணியில் நான் மாதம் ஒரு 1000 ரூபா சேர்த்துக்கிட்டு வரேன். இது வந்து நான் போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி கட்டுறதுக்கு சேர்த்துக்கிட்டு வர்றேன். இது அண்ணியில் இந்த 800 ரூபா எப்படி சேர்த்துக்கிட்டு வரேன்னா, நான் வந்து இப்போ வந்து 500 ரூபா செலவுக்கு எடுத்தேன்னா அதுலேருந்து நான் 50 ரூபா எடுத்து வச்சுருவேன். நான் 50 ரூபா எடுத்து வச்சுருவேன், தனியாக எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி ஒரு 500 ரூபா எடுத்து செலவு பண்ணுறோன்னு வச்சுங்க, அதுலேருந்து 50 ரூபா எடுத்து வச்சுருவேன். இப்போ 1000 ரூபா எடுத்து எதுக்கோ செலவு பண்ணுறோன்னு வச்சுங்களா, அதில் 100 ரூபா எடுத்து வச்சுருவேன். இப்படி சேமிக்கிறத நான் அதையும் தனியாக வச்சுக்கிட்டு வர்றேன். ஏன்னா நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த பணம் நமக்கு உதவியாக இருக்கும். நான் இது மாதிரி தான் சேமிச்சுக்கிட்டு வர்றேன். இது மாதிரி சேமிச்சுக்கிட்டு வரதை நான் மாதம் மாதம் போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி கட்டிக்கிட்டு வரேன். மாதம் மாதம் 1000 ரூபா ஆர்டியும் போட்டிருக்கிறேன், 500 ரூபா ஆர்டியும் போட்டிருக்கிறேன் பையன் பேரில். அதை வந்து நான் இப்படி சேர்த்துக்கிட்டு வரேன். நான் வந்து இட்லி மாவு அரைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இட்லி மாவு அரைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுல அதுலேயும் எனக்கு வந்து பணம் வருதில்ல. அதில் நான் வந்து டெய்லி இப்போ 100 ரூபா எடுத்தேன்டா 10 ரூபா வந்து நான் சேமிக்க வச்சுருவேன். நீங்களும் அதே மாதிரி சேமிச்சுக்கிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு சேமிச்சு விடுவாங்க. அதாவது டெய்லி கூட நம்ம வந்து ஒரு இப்போ 50 ரூபா நம்ம செலவுக்கு எடுக்கிறோன்னு வச்சுங்களேன், அதுலேருந்து ஒரு 5 ரூபா எடுத்து வைங்க. 100 ரூபா இப்போ நீங்கள் 100 ரூபா எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, அதுலேருந்து ஒரு 10 ரூபா எடுத்து வைங்க. இப்படி நீங்கள் டெய்லியே வந்து டெய்லி ஒரு 50 ரூபா எடுத்தால் கூட 5 ரூபா, 100 ரூபா எடுத்தால் 10 ரூபா, 200 ரூபா எடுத்தால் 20 ரூபா, இப்படி தனியாக அதை வச்சுக்கிட்டு வாங்க. அதை எடுக்காதீங்க. எடுக்காமல் இதை வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு இது தேவைக்கு உதவும். இது நான் வந்து நிறைய ரொம்ப நாளாக இது பண்ணிட்டு வரேன், சேமிச்சுட்டு வரேன். இது 8-9 வருஷமாக இது மாதிரி தான் நான் சேமிச்சுட்டு வரேன். சேமிச்சுட்டு வந்து ஒவ்வொரு பொருளாக நான் வாங்கிடுவேன். ஏதாவது ஒரு நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான பொருள்களை நான் வாங்கிடுவேன். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. நான் உங்களால் முடிஞ்ச அளவு சேமிச்சுட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு வந்து சேமிப்புங்கிறது இப்போவே நல்லது. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்க. சேமிக்கிறது எப்படிங்கிறது குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்க. என் பையன் கூட இந்த மாதிரி சேமிச்சுட்டு வர்றான், டப்பாவில் வச்சுட்டு வர்றான். நான் கொடுக்குற காசை இது மாதிரி சேமிச்சுட்டு வர்றான். அதே மாதிரி நீங்களும் வந்து பசங்களுக்கும் சொல்லி கொடுத்து, சேமிக்கிறத பற்றி சொல்லி கொடுத்து, ஒரு டெய்லி 2 ரூபாயோ 3 ரூபாயோ பசங்களுக்கு கொடுத்து சேமிக்க சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு கல்யாணத்துக்கு தேவைன்னா நம்ம வந்து நம்மளுடைய சேர்த்து வச்ச பணத்துலேருந்து எடுத்து அவங்களுக்கு ஒரு மொய் எழுதலாம், இல்லை நமக்கு துணிமணி வாங்கிக்கலாம், பிள்ளைங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கலாம். ஒரு நல்ல நாள், அதாவது தீபாவளி, பொங்கல், முஸ்லீம் பண்டிகைகள், இதுக்கெல்லாம் வந்து எதுவும் வாங்கிக்கலாம். நம்ம எதாக இருந்தாலும் வந்து நம்ம பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம், வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கிக்கலாம். ஒரு அமௌண்ட்டு சேர்த்தோம்னா வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வாங்கிக்கலாம். இது மாதிரி நீங்கள் செய்யுங்க. நான் இது மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு வரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதில் தவறு இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் திருத்திக்கிறேன். நல்லது இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மார்ச் மாதத்துலேருந்து உங்களால் இயன்ற அளவை சேமிச்சுட்டு வாங்க, சேவிங் பண்ணுங்கள். நானும் இந்த மார்ச் மாதத்துலேருந்து நானும் சேவிங் பண்ணுறேன். வாரம் நான் ஒரு 300 ரூபா சேமிக்கணும்னு இருக்கிறேன். நீங்கள் உங்களால் முடிஞ்சதை சேவ் பண்ணுங்கள், டெய்லி சேவ் பண்ணுங்கள், வாரம் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். நம்ம என் கூடவே நீங்கள் வந்து பயணம் பண்ணுங்கள் சேமிக்கிறதுக்கு. நானும் உங்கள் கூடவே பயணம் பண்ணுறேன். அடுத்த மாதம் நம்ம வந்து இந்த சேவிங் பற்றி வீடியோ போடும்போது நீங்கள் எவ்வளோ சேர்த்திங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கள். நானும் உங்கள் கிட்டே சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஃபாலோ பண்ணுறேன், உங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன், என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.